அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் புனிதமான இடமான கோவில் ஏதாவது யாத்திரைக்கு செல்லும்போது 5 கால்கள் கொண்ட பசுமாடை எல்லோரும் வழிபடுவாங்க. அந்த பசுமாடு வழிபடுவதனால் அதிர்ஷ்டம், செல்வம், குழந்தை பாக்கியம், திருமணம் இது போல் நல்ல விஷயங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, அது எப்படி வழிபட்டால் இது போல் விஷயங்கள் ஏற்படும், இதில் அப்படி என்ன ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் பசுவை காமதேனுன்னு சொல்லி புனிதமாக நம்ம வணங்கி வழிபட்டு வரோம். அந்த பசுவில் மும்மூர்த்திகளும் முப்பெரும் சக்திகளும் தேவர்களும் இருப்பதாக ஐதீகம், அதை நம்ம வணங்குறோம். புனிதமான விஷயங்களை நம்ம செய்யும் போதும் புதிய விஷயங்கள் ஆரம்பிக்கும் போதும் பசுவினுடைய ஆசீர்வாதமும் கோ பூஜை செஞ்சுட்டு தான் ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்முடைய ஐதீகம். அந்த கோ பூஜை செய்வதன் மூலம் ஐஸ்வர்யங்கள் அதிகரிக்கும், செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. இது நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாரம்பரியமான ஒரு வழக்கம். இது எல்லோரும் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வரோம். இப்படி இருக்கும்போது ஒரு பசுவில் 5வது ஒரு கால் இருக்கும்போது அந்த பசு ரொம்ப ஏன் புனிதமாக கருதப்படுது, அந்த 5வது காலை தொட்டு வணங்கும் போது ஏன் இந்த அளவுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்னு மக்கள் மனதில் சொல்லி வச்சிருக்காங்க. இது உண்மையா, இது எந்த அளவுக்கு சாத்தியம், நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பிக்கையோடு இருந்தால் தான் அந்த விஷயங்களுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது இந்த விஷயம் மூட நம்பிக்கையாக தான் தெரியும். 5 கால்கள் கொண்ட பசுவை மக்கள் வணங்குவதன் மூலம், அதுவும் அந்த காலை தொட்டு வணங்குவதன் மூலம் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, முதல் விஷயம், கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அல்லது குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த 5வது காலை தொட்டு வணங்குவதன் மூலம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னும், குறிப்பாக ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு மக்கள் நம்பிட்டு வராங்க. இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசுவை நம்ம தொட்டு வணங்குவதன் மூலம் நாம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும், நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மேலும் இந்த பசுவை தொட்டு வணங்குவதன் மூலம் நமக்கு செல்வம் செல்வாக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பசுவின் மூலம் நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பசு நம்மளுக்கு ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா, ஈர்ப்பு சக்தி அப்படின்னா மேக்னட்டிக் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்களே, செல்வத்தை ஈர்க்கும், சந்தோஷத்தை ஈர்க்கும், ஆரோக்கியத்தை ஈர்க்கும், இது போல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தியை ஈர்ப்பாற்றலை நமக்கு இது தரும் அப்படின்னு நம்பிட்டு வராங்க. இந்த பசு வந்து நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் புனிதமாக கருதுறாங்க மக்களிடையே, அதனால இது புனிதமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. இந்த பசுவுக்கு நீங்க காணிக்க கொடுக்கலாம் அல்லது உணவு பழங்களை நீங்க தரலாம், அதன் மூலம் அந்த பசுவின் ஆசீர்வாதம் கிடைப்பதாக நம்பப்படுது. நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா மக்களிடையே பரவலாக நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது சில நேரங்களில் 5 கால் கொண்ட பசுவை மக்கள் வணங்குவதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இந்த மக்கள் இந்த பசுவை வணங்கும் போது சிலர் இந்த பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் பழங்கள் கொடுப்பதும், சிலர் அதனுடைய பின்புறத்தை தொட்டு வணங்கிட்டு தலையில் இருக்கிற உண்டியில் காணிக்கையும் போடுறாங்க. இதனால் மக்கள் வந்து ஒரு திருப்தி அடைகிறாங்க, கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவதாகவும் கடவுளே இதுபோல் பசுவின் மூலம் நமக்கு ஆசீர்வாதம் செய்வதாக மக்கள் அதீதமாக நம்பிட்டு வராங்க. கோ பூஜை செய்வதன் மூலம் நமக்கு செல்வம் செல்வாக்கும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு. இந்த 5 கால் கொண்ட பசுவும் புனிதமாக கருதப்படுது. இந்த பசுவை வணங்குவதன் மூலமும் செல்வம் செல்வாக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. பொதுவாகவே கடவுள் படைப்பில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு நம்ம அன்பாகவும் அதற்கு தேவையான உணவும் வழங்குவதன் மூலம் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது நேரடியாக நீங்கள் பார்க்கும்போது மூடநம்பிக்கை அப்படின்னு சொன்னாலும், ஆனால் நீங்கள் ஒரு உயிரினத்தை அன்பாகவும் கனிவாகவும் நீங்கள் அணுகிறீங்க அப்படின்னா அந்த உயிரினத்துக்கு தேவையான உணவும் அந்த உயிரினத்துக்கு தேவையான பாதுகாப்பும் நீங்கள் வழங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வு கிடைக்கும். இந்த விஷயம் மூடநம்பிக்கையாக இருந்தாலும் அந்த பசுவிற்கு நீங்கள் தேவையான உணவு பாதுகாப்பு மருந்து கொடுக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள் ஏற்படும். மருத்துவ ரீதியில் இது போல ஒரு பசுக்கு 5 கால் இருந்து அது பிறக்குது அப்படின்னா அது கொஞ்சம் குறைபாடு உள்ள பசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய சாஸ்திரத்தில் இது புனிதமாகவும் கருதப்படுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் இது போல் பசு வணங்கியிருக்கீங்களா, உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.